ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமைக்கலம். பழங்காலம் தொட்டு அரிசியில் இருந்து தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டி உணவுப் பொருள்தான் பொரி. பொரியை இறைவனுக்கு படையலிடும் முக்கிய பொருளாகவும் மற்றும் இன்றைய நாளில் பலவிதமான சாட் உணவுகளில் வண்ணமயமாய் விற்கப்படும் உணவாகவும் திகழ்கிறது. நெல்லிலிருந்து தயாரிக்கப்படும் பொரியில் நம்ப முடியாத ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொரியில் கலோரிகள், கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்சத்து, புரதம், கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, விட்டமின் B6, தியாமின், நியாசின் என பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. பொரியில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள், தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நோய் தொற்று, காய்ச்சல், தலதோஷம், தொண்டைப்புண் மற்றும் பிற சுவாச கோளாறுகளில் இருந்து பாதுகாக்க உதவுகின்றன. மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவுகின்றன. குறைந்த சோடியம் மட்டுமே கொண்ட பொரியை சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்த அளவை கட்டுக்குள் வைக்க முடியும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவற்றை தடுக்க முடியும். பொரியில் குறைந்த கலோரிகள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசியை போக்குவதோடு எடை வேகமாக குறைக்க உதவுகிறது. பொரியில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்கிறது. மேலும் மலத்தில் உள்ள சளி மற்றும் அதிகப்படியான கொழுப்பின் அளவு குறைந்து குடல் ஒட்டிக்கொள்வதை தடுக்கிறது. இதனால் மலம் கழிப்பது மிகவும் எளிதாக்கிறது. பொரியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வயிறு மற்றும் குடலில் உள்ள உணவு துகள்களை உடைத்து செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களின் சுரப்பை ஊக்குவிக்க செய்கிறது. மேலும் வாயுவை அகற்ற உதவுகிறது. இதனால் வயிற்றுக்கோளாறு, வீக்கம், நெஞ்சரிச்சல், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண் மற்றும் வாயு பிடிப்புகள் போன்ற குடல் கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது. பொரியில் உள்ள கால்சியம், விட்டமின் டி, இரும்புச்சத்து, தியாமின் மற்றும் ஃபைபர் அதிகம் இருப்பதால் எலும்புகளின் செல்கள் நன்றாக வளர்ச்சியடைய உதவுகிறது. பொரியில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகம் இருப்பதால் சருமத்தை பாதுகாக்கிறது. மேலும் சருமத்துக்கு தீங்கு விளைவிக்கும் யூவிஏ மற்றும் யூவிபி கதிர்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. பொரி நமக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்தாலும் அதிக அளவு உட்கொள்ளும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அவை: அதிக அளவு பொரி சாப்பிடும்போது நீரிழிவு நோயை உண்டாக்கும். இதற்கு பொரியில் உள்ள அதிக கிளைசமிக் குறியீடு தான் காரணம். பொரி உடல் எடையை குறைக்கும் என்றாலும் அதிகப்படியான பொரி உட்கொள்வதால் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் உடல் பருமனை உண்டாக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு ஏற்ப நெருப்பில் வெந்து தன்னை பெரிதாக்கிக் கொள்ளும் பொரி சத்துள்ள உணவில் தனித்துவம் பெற்றது. எனவே பொரியை நாம்பலும் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை பெற புதுமைக்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.